வணக்கம் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பது உங்கள் பியூசி பேலஸ் பீமாராவ்ஜி 007. ஷார்பன் அந்த ஆப்ஷன் தான் நீங்க பார்க்க போறோம். ஒரு பழைய இமேஜ் ஒண்ணு இருக்குது, கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமே அப்படின்னு மாய காணலாம் வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்தேன். இப்ப அப்படிதான் இருக்கு, அது வேற விஷயம். அந்த போட்டோ இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஐ சார்பன் கொடுக்க போறோம். ஐ சார்பன் ஒன்னும் பெரிய நேரம் தான் கிடையாது. நம்ம வந்து இப்ப ஓபன் ஃபைலுக்கு போறோம். பஜாக் ஃபைல் அப்படியே ஓபன் கொடுத்துக்கிறோம். லொக்கேஷன் ஆக்சுவலி இது டெஸ்க்டாப்ல கலக்குற ஒரு குட்டி பேனர் மெசேஜ், இது ஃபோல்டரு. அந்த ஃபோல்டருக்குள்ளே என்னோட பழைய போட்டோ ஒன்று கிடக்குது வச்சிருக்கேன். ஆய் என் மெசேஜ்லாம் பண்ணாதீங்க, அடுப்பா விமா என்னோட அது பேய் மாதிரி இருக்க. சரி, 0000 0 எப்போ இதை பண்ணணும்னு தெரியல. ஆதி காலத்தில் கொடுத்த டியூன் போல இருக்குது, அப்படியே கண்ட்ராய் பிடிச்சது. அப்படியே இதான் ஒரிஜினல் லுக்கே. இப்ப இந்த போட்டோவுக்கு நம்ம ஷார்பன் கொடுக்க போறோம். ஷார்பன் ஆப்ஷன் அந்த ஆப்ஷனை தேடி பிடிச்சி கொடுக்க போறோம். ஓகே, சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஒரு காப்பி எடுத்துக்கங்க. இந்த பாருங்க, பட்ஜெட் பேக்ரவுண்ட் இருக்கா, அதை நீங்க டபுள் கிளிக் ஃபர்ஸ்ட் பண்ணா லேயர் 0 வரும். நான் என்ன பண்றேன், MM போடுகிறேன். மெயின் இமேஜ் அதான் எம்எம், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், மறுபடியும் அந்த எம்எம் அந்த போன்ற அப்படி பிக்கப் பண்ணி சல்லுன்னு கீழே இழுத்துட்டு வந்து டாக்குமெண்ட் மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும் கீழே ஆப்ஷன், அதில் விட்டா டூப்ளிகேட் ஆகிடும். அதாவது எம்எம் பாப்பி அப்படின்னு வந்துடும். இப்போ இதில் பில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் ஷார்பன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷார்பன் அதிக கொடுத்துக்கிட்டேன். இது எப்படி சொல்றது, 100%க்கு 1 point கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு புள்ளிக்கும் பிரைட்டு அதாவது ஒயிட்டையும் கருப்பையும் அதிகப்படுத்துது, அவ்வளவுதான். இது முதல் ஃபர்ஸ்ட். ஸோ என்ன பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட்டை 01 அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஓகே வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் ஹைடும் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் எம்எம் இமேஜே இழுத்து வந்து மறுபடியும் ஒரு காப்பி எடுத்துட்டேன். இதை மூணாவது அச்சிக்கி மறுபடியும் ஒரு காப்பி எடுத்துக்கிறோம். காப்பி எடுத்துக்கிட்டு அந்த மூணாவது இருக்குல்ல, இந்த மூஞ்சப்பி எத்தனை வட்டா பாக்குது மூஞ்சா இது. மறுபடியும் ஃபில்டர் ஷார்பன் அண்ட் மோர் இங்கதான் வைக்கிறான் பாரு. செய்வின மோர் கொடுத்துருக்கேன். மோர் வந்து 3% அதிகப்படுத்தும், ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். பார்த்தா உங்களுக்கு தெரியும், சிங்கு சங்கு சிங்கு சங்கு சிங்கு சங்கு. ஓகே, இது வந்து 3. எனக்கு அடுத்து வராம வரும் அவனதான் ரொம்ப பிடிக்கும். ஓ பச்சிக்கு காப்பி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் அதே தான், காப்பி எடுத்துக்கிட்டு அந்த இந்த மூணாவதா பண்ண மூணு வச்சுக்கிட்டு நாலாவதா பண்ண போறத, டேய் நாலாவதா கொடுக்குற காப்பி பாய்த்து ஷார்ப்னஸ் பா ஷார்ப்னஸ். இந்த இடத்துல பேசும்போது பார்த்துதான் பேசணும் போல இருக்கு. நான் அப்படியே அரை சொல்லாமல் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கே பகிர் பகிர் ஆகுது கேட்கிறப்ப. ஃபில்டர் மறுபடியும் கொடுத்துக்கிட்டு ஷார்பன் கொடுத்து ஸ்மார்ட் ஷார்பன் அப்படின்னு ஒன்று இருக்கு வந்தேன். அதை கொடுத்துட்டா தலைவர் தனியா ஒரு பாக்ஸே கொண்டு வந்துருவாரு. அந்த சந்தேகமா இருந்ததுன்னா ஸ்மார்ட் ஷார்பன் அப்படின்னு பாத்துக்கோங்க. இதுல வந்து 100% அமௌண்ட் அமௌண்ட் பணம் கிடைக்கும் நினைச்சிடாதீங்க, கருமம் அதெல்லாம் கிடையாது. இந்த
இருக்கு பாருங்க இது ஒண்ணு. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பிரைட்டு டார்க்கு ஆக்சுவலி இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஷார்ப்பு ஷார்பன் ஷார்பன் ஆப்ஷனோட ஒரு இது அதிகப்படுத்திவிடும். அவ்வளவுதான், ஷார்பன்றது ரொம்ப சிம்பிளான ஒண்ணு, பிளாக்க ரொம்ப பிளாக் ஆகுது, ஒயிட்ட இன்னும் ஒயிட் ஆகுது, இதுதான் ஷார்பன், அவ்வளவுதான். இதுல வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது வந்து ப்ரீவியூ வேவ் பின்னால இருக்கிற பேக்ரவுண்ட், அதை பார்க்கணும்னா நன்றா இருக்காங்க இருக்கா. இதோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டா நம்ம பின்னால பேக்ரவுண்ட பேக்ரவுண்ட்ல ப்ரீவியூ பாத்துக்கலாம். பாத்துக்கோ எனபிள் சாரி டிசபிள் பண்ணிட்டேன், பின்னால நார்மல் இமேஜ் எனபிள் பண்றேன், 2.3 பிக்சல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது ரெண்டு புள்ளி அதுக்கப்புறம் ஒரு புள்ளி எப்படி சொல்றது 2.0 சொல்றீங்க இல்லையா, அந்த ஓ இருக்கு பத்தியா அது 3 வச்சுங்க. ஒரு கட்டத்துல 10 கட்டம் 100 கட்டம் இருக்குன்னு வைங்க, அதுல ஒரு 3 புள்ளிய இந்தாண்ட வெட்டியோ அப்படின்ற மாதிரி கணக்கு. இப்ப இதுல அதிகமா கொடுத்தா கண்ணாபுணம் அதிகமா போயிட்டே இருக்கும். சொன்னா இல்லையா, இதுல ஒண்ணும் இல்லை, இது இது நார்மலு. நான் சொன்னா இல்லையா, கருப்ப கருப்பாகும், ஒயிட்டா ஒயிட் ஆகும், அது எந்த அளவுக்கு அதிகமா இருக்கணும் அப்படின்றது தான் நீங்க இங்க இந்த ரேடியஸ் அதுல நீங்க டியூன் பண்ண முடியும். நான் 3 பாயிண்ட் கொடுக்குன்னா 3 புள்ளிய மட்டும் அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு கமாண்ட் கொடுக்குறேன். நாலாவது ஷார்பன்ல நான் 3% மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்ப இது ஏன் ஹைட் பண்ணி வைப்போம். அஞ்சாவது ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, சேம் தான், சீக்வன்ஸ் ஒன்றும் கிடையாது, அது ரெண்டுமே சேமான ஒண்ணு எடுத்துக்கிட்டு நான் 0.5 கொடுத்துக்கிறேன். ஓகே, இது மட்டும் அதே இதுல இருக்கும், மேல அமௌண்ட் இருக்கும், கீழே வந்து ரேடியோஸ் லெவல் இருக்கும், அதாவது பிக்சல். கீழே இந்த கண்ட்ராய் பேரு எனக்கு வரவே மாட்டேங்குது, இருந்தா போகுது, இருந்தாலும் படிச்சு சொல்றேன். த்ரெஷால்டு ஏதோ ஒன்னும் கிடையாது. இப்ப நம்ம இங்க பண்ணிருக்கோம் இல்லையா, இது கொஞ்சம் ஸ்மூத் வேணும். நான் கொஞ்சம் அதிக அமௌண்ட் கொடுத்துட்டேன், ஒரு 15 வச்சிட்டேன் இல்ல, இதுல டியூன் பண்ணிக்கலாம் நல்லா தெரியும். இப்ப 15 வச்சிருக்கேன், இதுல பிளாக் அது எல்லாமே ஐடியா இருக்கு. இதுல அதை டியூன் பண்ணா அதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கிற பிளாக் இருக்கும், அதை ஸ்மூத் பண்ணிட்டே இருக்கும். கொஞ்சம் புச்சு புச்சுன்னு ஆகும், அவ்வளவுதான். நான் அதை எப்பவுமே 0 தான் வச்சிருப்பேன். அண்ட் இதுலயும் 3 பாயிண்ட் வைக்கிறேன். இதுக்கும் 4th ஷார்ப்பனுக்கும் வித்தியாசமே தெரியாது. நீங்க என்ன பாத்துங்க, இது 4 இது 5, இப்ப கடைசியா கொடுத்தது இந்த 5 தேங்க இருக்கா, அந்த கண்ணை மட்டும் வீவ் பண்றோம் பாத்துங்க. பஜெக் 4 நல்லா பாருங்க, ஒண்ணுமே தெரியாது, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல வந்து ஒரு ஆப்ஷன் ஒண்ணு கண்டா இருக்கு, அது என்னது, த்ரெஷோல்டு ஏதோ ஒரு 3 ஷோல்டு இருக்கோங்களா, டெட்டிட்டு இங்கிலீஷ்ல எவ்வளவு கண்டுபிடிச்சது தெரியல, டென்ஷன் ஆகுது. இந்த 4th ஆப்ஷனும் 5th ஆப்ஷனும் ஒரே ஈவனா ஒர்க் ஆகும், அதனால நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அம்மா போ அத்தாடி, ஐயோ ஊனிச்சே, நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எப்படி ரெக்கார்ட் பண்றது. ரெக்கார்ட் பண்றதுன்னா அகைன் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த போட்டோ மட்டும் இல்ல வேற ஒரு போட்டோலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதை எப்படி ரெக்கார்ட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம்.